வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னில் என்ன வெடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சாமிகிட்ட பிஸ்னஸ் பண்ணுற வேலை உங்களுக்கு உண்டா அதாவது நான் வந்து உனக்கு அதை தந்தேன் இதை தந்தேன் நீ எனக்கு தர தரமாட்டேங்கிறிய இல்லை நான் உனக்கு இதெல்லாம் தர்றேன் நீ வந்து எனக்கு என்ன தர்ற அப்படின்னு கேட்க கேட்குற பழக்கம் உங்களுக்கு உண்டா இல்லை நான் வந்து உனக்கு மொட்டை எடுத்துனேன் நகை வெட்டினேனே கையை கீறிவிட்டனே இல்லை இந்த இது என்ன அங்க பிரதர்சனம் பண்ணினேனே நான் உனக்கு பொன்பொருளாக கொட்டி கொடுத்தனே நீ எனக்கு என்னத்தை கொடுத்த இந்த புலம்பெல்லாம் புலம் உண்டா என் பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கு பையன் கிடைக்க மாட்டேங்குது நல்ல பொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை இது மாதிரி எல்லாம் உண்டா வேலை இல்லை இதெல்லாம் உண்டா உங்களுக்கு சாமி என்றைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட ஏதாவது திருப்பி கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன் டே மடையா நீ ஊன் தேவைக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்காக பண்ணுன்னா நான் ஏன் திருப்பி பண்ணலேன்னு என்கிட்ட நீ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நடனு சொல்லிட்டுன்னு சாமி என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி கேட்டுச்சின்னு வச்சுங்களேன் நம்ம மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்கிறது இல்லை பட் இருந்தாலுமே இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இது உண்மையாலுமே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வரியை செய்யாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வம் எதையுமே கேட்கவே இல்லை ஏன்னா தெய்வம் தான் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்தது அதையே நம்ம திருப்பி அதுக்கிட்டையே கொடுத்துக்கிட்டு என்னமோ நம்ம தான் கொடுத்த மாதிரி நம்ம வந்து பெருமை வச்சுக்கணும் இருக்கிறதே நம்மளோடது இல்லை அது அது கொடுத்துட்டு அதுக்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தனே நாங்கள் கொடுத்தனேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் இது முதல் முட்டால் தானே அங்கேயே இருக்கிறது இருந்தாலும் இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன் முதல் முதல் தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்குமே இன்றைக்கி வந்து தெய்வங்கள்னு சொல்கிறத காட்டிலும் தேவதைகளுக்கும் தெய்வத்திற்கும் இன்றைக்கி மக்களுக்கு வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியறதில்ல தேவதைகள் நம்மை போல் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிறப்பெடுத்தவர்கள் தான் அவங்க வந்து ஒரு சில எனர்ஜி பேஸஸில் ஒர்க் பண்ணுவாங்க நம்ம ஒரு படையல் அப்படிங்கிறது கொடுக்குறோம் சைவ படையலோ அசைவ படையலோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அந்த பொருளை எடுத்துக்க மாட்டாங்க அந்த பொருளினுடைய சக்தி அவர்கள் எடுத்துக்குவாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட வேண்டி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சக்திகளை உறிஞ்சி எடுத்துகிட்டு அதன் மூலமாக நமக்கு ஒரு சில செயல்பாடுகள் அப்படிங்கிறத செஞ்சு தருவாங்க இன்னொன்று அவர்கள் மனம் மகிழ்வதற்கு எப்படி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் வயிறு நிறையா சோத போட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்காங்களா அதுபோல் தான் அவர்களுக்கும் வேண்டுகோன கொடுத்து நம்ம வேண்டுங்கிறது அப்படிங்கிறத கேட்குறது ஸோ இப்படி தான் வந்து இந்த படையில் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு உண்டான பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஆனால் தெய்வம் அதை என்றைக்கும் கேட்கறது சரி இருந்தாலும் இருந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு மைண்டலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்டுக்கு வந்தேன் எனக்கு தெய்வம்னா என்னென்னு எனக்கு புரிஞ்சுச்சு புரிஞ்ச காரணத்தினால இப்போ நான் வந்து தெய்வம் தான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் தேவதைகள் கூட டீலிங் நிறுத்திட்டேன் எனக்கு தேவதைகள் கூட டீலிங் எதுவும் வேண்டாம் நான் நேராக தெய்வத்துக்கு போயிடுறேன் ஏன்னா அதுதான் என்னை படைச்சிது நான் அது கூடயே டேரக்ட் டீலிங் நாட்டம் மட்டு பங்காளி பங்களிட்டு நாட்டம் நேராக அங்கேயே போயிடுறேன் இப்படி போகும்பொழுது எனக்கு மனசில் ஒரு ஒரு விருப்பம் ஒரு சின்ன அவா சரிங்களா என்ன நீ தான் எல்லாத்தையும் கொடுத்த எனக்கு என்னை நீ இதான் படைத்த இந்த உடலை கொடுத்த உடலுக்குள்ளே தங்குவதற்கு உயிரை கொடுத்த இதெல்லாம் செயல்படுவதற்கு உண்டான அறிவு கொடுத்த எல்லாமே நீ இதாக கொடுத்தப்பா உனக்கு நான் என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியலையே எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்ட நான் என்ன கொடு கொடுக்க முடியும் நான் என்னையுமே உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீ நான் சொல்லக்கூடியதே நீ தான் இப்போ என்னால் உனக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமே கொடுக்க முடியாது ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய பாசுபிரியத்தை என்னால் கொடுக்க முடியும் சரி அது என்னால் முடியும் இப்போ இது கொடுக்கும் பொழுதும் எதுவா ஒன்றாவது உனக்கு எதாவது கொடுக்கணுமேன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஒரு உங்கள் உங்களை அப்படியே அப்படி உங்களை அறியாமல் உங்கள் உள்ளத்துலேருந்து ஒரு ஒரு விருப்பம் வருது சரிப்பா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பெரியவர்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லி வச்சுருக்காங்க இதில் என்ன பியூட்டினா இந்த சொல்லி வச்ச வழியை பின்பற்றுறது பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் இறைவனை எளிதில் அடைந்து விடலாமா இறைவன் நன்கிட்ட வந்துருமா சரிங்களா நீங்களாம் போக வேண்டாம் சாமின் உங்ககிட்ட வந்துடும் நல்லா படித்தோம்னா எல்லா பெரியவர்களுடைய நூல்களும் படித்தோம்னா நீங்கள் சாமிகிட்ட போகிறதா அவங்க எழுதியிருக்கோம் சாமி உங்ககிட்ட வந்துருங்கிறதை எழுதியிருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய இது ஒன்றே ஒன்று தான் இப்போ நம்ம திருமந்திரத்துலேருந்து ரெண்டு பாட்டு பார்க்க போகிறோம் ஒரு பாட்டு பாருங்கள் யாவருக்குமாம் இறைவர்க்கோ ஒரு பச்சலை நீங்கள் சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க பாருங்க ஒரு பச்சலை கொடுத்தா போதும் அது அது அதுவே ஒன்றும் கேட்குறது இல்லை இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு மீறி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க நீங்கள் போகிறீங்க போகும்போது கையில் ஒன்றும் இல்லை இல்லை இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வசதி வாய்ப்பு பெற்றவர்களானுதானும் சரி ஆனால் உடைய புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு விருப்பிங்க ஒரு செடிட்டு போய் இந்தப்பா சாமி செடி உன்னை வந்து ஒரு 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 இலை பொறிச்சிக்கிறேன் சாமி கொண்டு போய் உன்னை இவனை வந்து ஒரு ஒரு படையெல்லாம் வந்து கொடுக்குறேன் நீ உன் மனசார இது வந்து அனுமதிச்சு ஒரு இலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட வேண்டி ஒரு இலையை பிச்சு கொண்டு போய் சாமி பார்த்துட்டு சாமி இது தான் என்னால் உயன்றது ஆனால் என்னுடைய மனதார நான் உனக்கு கொடுக்குறேன் நீ தான் எல்லாத்தையும் கொடுத்த நானாக கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன் என் மனதார கொடுக்குறேன் இந்த ஒரு இலை இல்லை என்னால் இதுதான் முடியுது சாமி என்கிட்ட ஒன்றும் இல்லை இது தான் என்கிட்ட இருக்குது ஏற்றுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்களேன் சாமி ஏற்றுக்கும் யாவருக்குமாம் ஒரு பச்சளை ஒரு பச்சளை போதும் சாமி கொடுக்குறக்கு சரிங்களா சரி வேறு என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்க யாவர்க்குமாம் பசுவிற்கோ ஒரு வாயுறை இந்த பசுவுக்கு வாயிறை கொடுக்குறதுங்கிறது இந்த பசுங்கிறது வந்து நம்ம மாடு இருக்கல அந்த மாடு இல்லை அந்த பசு இல்லை இப்போ போய் எல்லாம் லூஸ்தனமாக அகத்திக்கிறையை கொடுத்து எனக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க கேனத்தனமான்னு ஒரு விஷயம் அது யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு பசுன்னா உயிர்னு அர்த்தம் பிற உயிர்களுக்கு உணவழின்னு அர்த்தம் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிறை மனிதன் நல்லால் பிற உயிர்களுக்கு அஹ்ரனை உயிர்களுக்கு உணவழின்னு அர்த்தம் இந்த இடத்துல பசுன்னா பசு மாடு இல்லை பிற உயிர்னு அர்த்தம் அப்போ பிற உயிர்கள் சாமிக்கு ஒரு இலையை கொடுத்தியா ஆ ஓகே சாமி ஏற்றுச்சு வேற என்ன சாமி எதிர்பார்க்குறவங்ககிட்ட யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிற ஒரு ஒரு வாயில்லா ஜீவனுக்கு உணவழி பிறகு உன் போல் இருக்கக்கூடிய மனிதனை விட்டுறலாமா வேண்டாம் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சாமி நானே அன்னடங்காச்சி நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் என் ஜோத்துக்கும் என் குடும்பத்துக்கும் பார்க்க முடியும் நான் எப்படி அன்னதானம் பண்ணுறது என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை ஒன்றும் இல்லை நானே நான் அது ஏற்றிருக்கேன் நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் ஐயா சாப்பிட்ற இல்லை சாப்பாடு அந்த சாப்பாடை நீ வாயில் வைக்கிறதுக்கு முன்னதாக ஒரு கைப்பிடி யாராவது எடுத்து வச்சுக்கோ யாராவது வருங்கால் அந்த எச்சில் படாமல் அதை எடுத்து வைக்கிறது யாராவது வருங்கால் அந்த உணவை அவனுக்கு அழி ஐயா என்னால் இதுதான் முடியுது இந்தா பிடிச்சிக்கோ என்னால் இயன்ற உணவு உனக்கு இவ்வளோ அழிக்க முடியும் யாருக்கு உண்ணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு நீ சாப்பிடு யாரும் வரலையா அகுரேனே பிற வாயில்லா ஜீவனுக்கு அதை வச்சிரு போதும் சரியா இது மூணுமே என்னால் முடியல இது மூணுமே முடியுது ஓகே இது மூணும் முடியல வேற என்னையா பண்ணுறது மூணுமே என்னால் முடியலையே இயன்றவனா இல்லை இயலாதவனா இருக்கிறனே என்ன என்ன பண்ணுறது இந்த அளவுக்கு இயலாதவனே யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதுதான் பெரியவர்கள் அதுதான் இறைவனுடைய அன்பு அதுதான் பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழி முடியல இந்த மூணுமே முடியல நான் என்ன பண்ணுறது யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே இவ்வளோ தான் அட அடுத்தவங்க கூட பேசவே இல்லை அவன் மனம் நோகாமல் பேசு உன் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இன்சொல்லாக இருந்தால் போதும் இறைவன் இவ்வளவுதான் சாமி உங்கள்கிட்ட கேட்குது வேற ஒன்றுமே கேட்கல அது தனக்கு தானே ஒன்றும் கேட்கல நீ கொடுக்கணும்னு இருப்பார் ஏன் சரிடா கொடுக்கணும்னு இருப்பார் இந்த வரும்போது ஒரு ஒரு செடி இருக்கு ஒரு ஒரு ஏழை பிடிங்க வச்சுட்டு போட போய் போ நான் பார்த்துக்கணுன்னு இப்போ அப்படின்றோம் பிறகு என்ன பண்ண யாராவது ஒரு வாயிலாக ஜீவனுக்கு உணவலி இல்லை உன்ன போல் இருக்கும் மனிதன் யாராவது இல்லான்னு இருக்கான் நீ சாப்பிட்றக்கு முடிஞ்ச ஒரு முடி கைப்பிடி எடுத்து வச்ச அவனுக்கு கூட போதும் முடியலையா எதுவுமே முடியலையா அட அடுத்தவங்க கூட பேசவே இல்லைப்பா அவன் மன நோகாமல் பேசு அவன் வாய் உன் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இன்சொல்லா சொல்லி இதை இவ்வளோ தான் என்ன உன்கிட்ட கேட்குறேன் என்னையா போய் இதுக்கு என்னையா போய் இருக்கு அப்படின்னு சாமி இவ்வளோதான் கேட்குது சரிங்களா இப்போ நம்ம மக்கள் இன்னொரு கேள்வி கேட்பது உண்டு நீங்கள் மொதல் வரி சொன்னீங்களே சாமிக்கு ஒரு இலை வச்சா போதும் யாருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை வச்சா போதும்னு சொல்லி என்னால் முடியுதுங்க ஏதோ ஒரு போதும் சாமி சொல்லுது ஏதோ முடியாதவங்க இது பண்ணுறாங்கன்னு சரி ஓகே முடியாதவங்களே இன்றைக்கி எவ்வளவு கொண்டே கொடுக்குறான் என்னால் முடியுது நான் வந்து பால் கொடுப்பேன் நான் வந்து தென கொடுப்பேன் தேன் கொடுப்பேன் நான் வந்து சோறு சாமி மேலே இது பண்ணுறதுக்கு கொடுப்பேன் எல்லாமே பண்ணுவேன் அப்போ இது என்னால் முடியுது அதனால் நான் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க முடியாதவனுக்கு சாமி சொல்லுது எனக்கு முடியுது நான் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்க இது நியாயமான கேள்வி தானே இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இது ஒரு நியாயமான கேள்வி தான் இப்போ இந்த கேள்வி கேட்கும் பொழுது அதற்கும் ஒரு விடை வச்சிருக்காங்க நம்ம பெரிய ஆளுங்க இப்போது அதுவும் திருமந்திரத்துலேயே இருந்ததுன்னு பாருங்கள் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈன் ஏன் அந்த படமாட கோயில் சொன்னாங்க படம் என்ன பண்ணும் ஒரு படம் இருக்குது சரிங்களா சிவத்தில் வரைஞ்சதோ இல்லை ஏதோ பிரேம் போட்டு மாட்டேன் ஏதோ ஒன்று படம் இருக்குது இப்போ இந்த படம் என்ன பண்ணும் படத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடாடா என்ன அழகான படம் ஐயா அப்படியே மெய் மறந்து போயிடுது பிறகு அவ்வளோதான் கிளம்பி போக வேண்டியதா இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால படம் உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுதா இல்லை படம் உங்களை ஏதாவது பண்ண வச்சு நீங்கள் இது சொன்னீங்களா ரெண்டுமே கிடையாது இல்லையா இது ரெண்டுமே கிடையாது நீங்கள் சொல்கிறனால படம் ஒன்றும் ஆயிரம் போகிறது இல்லை அது இன்னும் பக்கத்து விட்டு கூச்சி எங்கேயாவது போயிட போகுது இல்லை கூட உங்கள் கூட தான் அவன் கிளம்பி வந்துட்டு போகுது ஒன்றும் கிடையாது அது படம் அது அப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு ஓவியர் அழகாக வரைஞ்சிருக்கார் சிற்பி அழகாக கழிச்சு எதுக்கி இருக்கிறார் இவ்வளோ தான் அதை பார்த்து நம்ம அப்படியே மயங்கரம் அவ்வளோதான் இது எது இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து அந்த மயங்கும் வந்து மயங்காமல் இருக்காரு நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து ஆஹா சூப்பரியா அப்படி இவ்வளோ தான் போல தான் கோயிலும் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றின் அங்கே அந் அது மாதிரி அது ஒன்றும் பண்ணாது அது சும்மா தாங்க நின்றுட்டுருக்கு இருக்கு நீ அதுக்கு போய் பகவர்க்கு அதுதான் சாமின்னு சொல்லிவிட்டு அது கொண்டே கொடுத்தேண்ணா பகவர்க்கொன்றின் ஈயின் அப்படின்னா என்ன கொடுத்தேனா கொடுக்கும் பொழுது பகவர்க்கோன்றியின் அங்கே கொண்டே கொடுத்தேனா நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆஹா நடமாட கோயில் யார் உங்கூடவே சுற்று தேடா சாமி யார் உன்னை போல் அடுத்த உயிர் ஒன்று இருக்கே அதுக்கு ஒரு பயணம் இல்லை நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆஹா ஒரு பயனும் இல்லை நீ கொண்டு போய் அந்த கல் சிலையை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் கொடுக்குறியே உங்கூட அதே இறைதன்மையோடு இருக்கக்கூடிய பிற உயிர் இருக்கே அதுக்கு ஒரு பயனும் இல்லைடா நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆஹா ஒன்றும் ஆகாது ஆனால் இப்போ அடுத்து என்ன வர்றாரு ஒரு முதல் ரெண்டு வரையும் முடிச்சிட்டாரா இப்போ நீ பண்ணுறது எதுவுமே பயனில்லைன்னு முடிச்சிட்டாரா இப்போ பையன் உள்ளது என்னன்னு சொல்லணுமில்ல பயன் இல்லைங்கிறத சொல்லிட்டாரு அப்போ பையன் உள்ளது என்னென்னு சொல்லணுமில்ல பயனுள்ளது என்னன்னு சொல்கிற பாருங்க நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் முன்னாடி ஈயின் இப்போ ஈயில் அது கொடுத்தேன்னா இது கொடுக்கும் பொழுது அதான் அது ஈயின் கொடுத்தேன்னா ஈயில் கொடுக்கும் பொழுது வார்த்தையுடைய அர்த்தமே மாறி போயிடுது சரிங்களா அப்போ நடமாடக் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் உங்கூட பிற உயிர் சுற்றுதே தாவர ஜங்கமங்கள் மனிதர்கள்னு சொல்லக்கூடிய பிற உயிர் கண்ணு முன்னாடி சுற்றுதே அது இல்லாமல் இருக்குது அது ஐயோ பசிக்குதேன்னு கேட்குத அப்படி இருக்கக்கூடிய நடமாடக் கோயில் நம்பர்க்கு எதா உன்னை போலவே இருக்கம்பார் ஒருத்தன் அவன் பசிக்குதுன்னு சொல்கிறானே உன் பசிதானா அவனுக்கும் இருந்திருக்கும் அவனுக்கு கொடுத்தேனா நம்பர் கொன்றியில் கொடுத்தேனா படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே அது போய் சேருண்டா சாமிக்கு நீ போய் கோயிலில் போய் சிலை மேலே கொண்டு போய் கொட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை அது ஒன்றும் பண்ணாது அது அது மனுஷனுக்கு ஒரு பயனும் இல்லை ஆனால் அதே மனுஷனுக்கு நேரடியாகவே கொடுத்துருவேன் அது சாமிக்கிட்ட போயிடும் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே முன்னாடி ஆங்கு ஆஹான்னார் இப்போ நாலாவது வரி என்ன சொல்கிறாரு அது ஆமேங்கிறார் அப்போ முன்னாடி ரெண்டு வரி எது செய்யக்கூடாது செய்வதனால் பயன் இல்லைன்னு சொல்லிட்டார் அடுத்த ரெண்டு வரி செய்ய வேண்டியதும் செய்வதால் உண்டாகும் பயன் என்னன்னு சொல்லிட்டார் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் கொடுத்தேனா நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங் ஆங்கு ஆஹா அங்கே ஒன்றும் வேலை செய்யாது அதே கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் கொடுக்கும் பொழுது ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே இங்கே வயிறு நிறைஞ்சு நல்லாருன்னு சொன்னேன் அது அங்கே போயிடும் ஆ கொடுத்துட்டான் யா இப்போ 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 இவன் கணக்கில் எழுது யா ஒரு புண்ணியத்தை கல்லு கொண்டு போய் ஒன்று ஊற்றி ஒரு மணி இல்லை ஆனால் பசியின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்தான் அவன் அவன் பேரில் எழுது ஒரு புண்ணியத்தை எழுது அவன் பேரில் அதுதான் உண்மை ரெண்டே வரிங்க ரெண்டு பாட்டு தான் வரி இல்லை நாலு நாலு வரி கொண்ட ரெண்டு பாட்டு எட்டு வரி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை மாற்றி விட்டுருச்சு திருமந்திரத்தில் இருக்குது பெருசாக நீங்கள் எங்கேயும் போ புரியாத மொழியெல்லாம் போக வேண்டாம் அதான் உங்களுக்கு தினசரி நீங்கள் பேசக்கூடிய அதே மொழி தான் போ இதெல்லாம் புரியலிங்க இப்போ நான் என்னென்ன எல்லாம் பெரிய தமிழ் புலமையோடவா நான் பிறந்தேன் ஆட படித்தேன் இப்போ உறுதி புரியல அப்புறம் நான் அதுக்கு முயற்சி பண்ணேன் இன்றைக்கி புரிஞ்சுது இவ்வளோ புரியலன்னா நெட்டில் தேடிப்பாருங்க விளக்கத்தோடு இருக்குது தேடிப்பார்த்தா போகுது இப்போ நான் சொன்னது ஒரு விளக்கம் இன்னும் பெரியவர்கள் இருந்தாங்க இன்னும் வேறு ஒரு சில உதாரணங்களோட விளக்கம் சொல்லுவாங்க இப்போது பாட்டு பொருள் புரிஞ்சால் போதும் இதுதான் முக்கியங்க பொருள் சொன்னதை சொன்னபடி பொருள் புரிஞ்சால் போதும் இவ்வளோ தான் அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட முயற்சி பண்ணணும் இல்லையா இவ்வளோதான் இப்போ இப்போ உங்களுடைய கண்ணோட்டம் ஆகிடுச்சா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் தேவையா தேவையில்லைன்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தான் மேட்டர்தான் நான் ஆரம்பித்ததுக்கே திருப்பவர் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் எல்லாம் செயல்படுமா படாதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோதான் ரைட் ஸோ இதை இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து இயந்திரங்கள் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்